கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்திற்காக 2 கொரிந்தியர் 10:13 முதல் குறிப்பாக வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:13. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அளவு பிரமாணம் என்பதை குறித்து நான் இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக வாசித்த இந்த வசனம் சொல்லுகின்றது, நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் என்று சொல்லுகிறது. மேன்மை பாராட்டுகிறதிலே ஒரு அளவு தேவன் வைத்திருக்கின்றார். அந்த அளவை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மேன்மை பாராட்டுதல், ஒருவர் தன்னை மேன்மையாக சொல்லுதல், மேன்மையாக நினைத்தல், அதற்கு பரிசுத்த வேதாகமம் ஒரு அளவை நமக்கு போதிக்கின்றது. எந்த அளவுக்கு நீங்கள் மேன்மை பாராட்டலாம், எந்த அளவுக்கு மேன்மை பாராட்ட கூடாது என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தின் 12 வசனத்திலே பார்க்கிறோம், தங்களை தாங்களையே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. அப்போ ஒரு கூட்டம் மக்கள் தங்களை கொண்டு தங்களையே அளந்து கொண்டு தங்களை மேன்மையாக நினைத்து மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று வசனம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. பலருடைய வாழ்க்கையிலே அந்த தன்னையே நினைக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. கூர்ந்து கவனிக்க வேண்டும். இப்படி நான் சொல்லுவது உங்கள் வாழ்வில் இருக்குமானால் அதிலிருந்து உடனடியாய் விடுதலை பெற வேண்டும். நம்மையே அடிக்கடி நினைக்கிற ஒரு நிலை, நான் அழகா இருக்கிறேன், நான் திறமை உள்ளவன், நான் பெருமைக்குரியவன், என்னுடைய படிப்பு உயர்ந்தது, எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் பூர்வீக பணக்காரன், மிகுந்த சொத்துக்காரன், ஆஸ்திக்காரன், இப்படியெல்லாம் ஏதோ தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடியதான காரியங்களை வைத்து கொண்டு நம்மையே நாம் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கிற ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணம் யாருக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது புத்தியானது அல்ல. புத்தியானது அல்ல என்று மட்டுமல்ல, இதுதான் பெருமையை கொண்டு வருகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அன்பானவர்களே, நமக்கு எது இருந்தாலும் அதை நம்முடைய சிந்தையில் ஏற்றி வைத்து ஒரு மேட்டிமையான அந்த எண்ணத்துக்குள் நாம் இடம் கொடுக்க கூடாது. தங்களை தாங்களே, எல்லாவற்றிலும் தங்களையே பார்ப்பார்கள். பாருங்கள், அவர்களை விட இன்னொருவர் அதிக திறமைசாலியாய் இருப்பார்கள், ஆனால் அதை பற்றி இவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய திறமை என்ன என்று இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் எப்பொழுதும் தங்களையே பார்க்கக்கூடியவர்கள், தங்கள் சபையையே பார்ப்பார்கள். இன்னொரு சபை இதைவிட மேன்மையாக இருக்கும், அதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் அதை பார்க்கறது இல்லையே. அவர்கள் தங்களையே நினைப்பார்கள், தான் செய்யறதான் சரி, தான் நடத்துகிறதான் சரி, தங்கள் சபைதான் மேன்மை உள்ளதென்று சிலர் அதிலே பெருமை கொண்டிருக்கிறார்கள். காரணம், மற்றுள்ள ஊழியர்களோடு அவர்கள் பழகுகிறதில்லை, பேசுகிறதில்லை. அப்படி பேசி பழகும் பொழுதுதான் இன்னொரு சபையிலே நம்மை விட அதிக ஒரு மேன்மை அந்த சபையில் இருக்கிறதே என்பதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது உண்மையான விஷயம். ஒவ்வொரு ஊழியர்களிடத்தில் பழகும் பொழுது ஒவ்வொரு வித மேன்மைகள் அவர்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலோட்டமாய் பார்த்தால் தெரியாது, அவர்களோடு பழகி பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் பெற்ற அபிஷேகம், அவர்களை தேவன் நடத்துகிற பாதை, அவர்களுடைய சில சிறப்புகள் அதிலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அப்படி கொடுத்திருக்கிறார். அப்ப இப்படி ஒருவரை ஒருவர் நாம சரியாய் புரிந்து கொள்ளும் பொழுதுதான், மற்றவர்களை குறித்தும் நினைக்கும் பொழுதுதான் அந்த இந்த பெருமை எண்ணம் அல்லது மேட்டிமை, நம்மை குறித்தே மேன்மை பாராட்டுகிற அனுபவங்கள் மாறிப்போ. ஹல்லேலூயா. நமக்கு மேன்மை பாராட்டல் உண்டு இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் நாம தான் எல்லாத்திலையும் சூப்பரா இருக்கிறோம்,
மற்றவங்க ஒண்ணும் இல்ல அப்படி அடுத்தவர்களை இரண்டாம் ஸ்தானத்தில் வைத்து நினைக்கிற தன்மை அது நல்லதல்ல, அதுதான் புத்தி அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதே போல ஊழியம் மட்டுமல்ல, நம்முடைய வேலை காரியங்களும் அப்படித்தான். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீர்கள், உங்களைப் போல அந்த வேலை செய்கிற பலர் இருக்கின்றார்கள், அவர்களையும் மதிக்க வேண்டும். நீங்கள் செய்வதில் உள்ள சில மேன்மைகளை மட்டும் நீங்கள் பெருசா நினைக்கிறீர்கள். ஓ, நான் கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போயிடுவேன், அந்த ஒரு காரியத்தை பெரிய மேன்மை பாராட்டலாய் நினைக்கிறீர்கள். இன்னொரு பாக்குறீங்க, அவர் 5 நிமிஷம் லேட்டா தான் வர்றார், உண்மைதான், ஆனா அவரிடத்தில் வேறொரு சிறப்பு இருக்கிறதே, அதை நீங்கள் புரிந்து கொள்ள தவறி விடுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றில் நீங்கள் மேன்மையாக இருக்கலாம், இன்னொன்றில் இன்னொரு மேன்மையாக இருப்பார். இந்த ஒரு நினைவு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நான் பெரியவன், நான் தான் இதிலே விசேஷம் என்று சொல்லுகிற ஒரு ஒரு பெருமை எண்ணத்துக்கு ஒரு பொழுதும் தயவாய் இடம் கொடுத்து விடாதிருங்கள். எவ்வளவுதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் பெருமை என்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் அது தேவனுக்கு முற்றிலும் அது பிரியமானது அல்ல. ஹல்லேலூயா. தங்களை கொண்டு தங்களை என்ன செய்கிறார்கள், அளக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தாரை பார்க்கும் பொழுது பிறரோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறரோடு, பிறருடைய காரியங்களை நாம் பார்க்கலாம், அறிந்து கொள்ளலாம், அவர்களுடைய மேன்மைகளை நாம் பின்பற்றலாம், ஆனால் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து இதில் அவன் என்னோடு குறைவு, நான் இதில் அவனோடு மேன்மையா இருக்கிறேன் என்று அந்த ஒப்பிட்டு பார்க்கிற அனுபவங்கள் அது என்ன ஆகும் என்றால் நம்முடைய வளர்ச்சியை தடை பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்து 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 இருக்கும் பொழுது குறிப்பாக அவர்கள் அன்பு கூற முடியவில்லை, நான் அவங்களை விட பரவாயில்லை, நான் நல்லா அன்பு கூறுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்க அன்பு கூறுகிறது ஒருவேளை கொஞ்சம் குறைவான அனுபவமா இருக்கலாம், நீங்கள் அதை விட கொஞ்சம் கூடின அனுபவத்துல அன்பு கூறுகிறீங்க, உண்மைதான். ஆனால் நீங்கள் அவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இனிமேல் வளர்ச்சி வராம தடைபட்டு விடுவீர்கள். காரணம், உங்க மனசு சொல்லும், அன்பு கூறுகிற விஷயத்துல நான் பரவாயில்லை, இவரோட பரவாயில்லை, இந்த பாஸ்டரோட நான் பரவாயில்லை, அப்ப என்ன வேணும். அதனால அப்படி சொல்லி ஒரு மேன்மை எண்ணம் வந்துடும், உடனே என்ன நினைப்போம், அதிலே மட்டுப்படுவோம். ஆகவே தான் நமக்கு ஆண்டவர் ஒரு அருமையான காரியத்தை எபேசியர் நிருபத்திலே அழகாய் சொன்னார், 4 அதிகாரம் என்று நினைக்கிறேன், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷர் ஆகும்படி நீங்கள் எல்லாரும் வளர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வளர்ச்சிக்கு ஆண்டவர் வைத்த அளவுகோல் எது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஸ்கேல், நம்முடைய அளவுகோல். இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி அவரோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும், நம்முடைய அன்பு கூறுகிற தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது, பொறுமையின் தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்முடைய சகிப்பு தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்முடைய ஜெபம் எந்த அளவுக்கு இருக்கிறது, வேத அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது, இதெல்லாவற்றையும் இயேசுவோடு நாம ஒப்பிட்டு பார்த்தால் அவர் பூரண வளர்ச்சி உடையவர். அப்போ அந்த பூரணத்துக்கு நேராய் வளர்ந்து போகிறதற்கு அது நம்மை நடத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் இயேசுவோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த காரியத்திலையும் நாம் 1 டிகிரி குறைவா தான் இருப்போம், குறைஞ்சபட்சம் 1 டிகிரியாவது குறைவா தான் இருப்போம். அப்ப நமக்குள்ள ஒரு உந்துதல் வரும், இன்னும் ஒரு ஸ்டெப் கூட மேல போகணும், இன்னும் நல்லாகணும். இதுதான் இயேசுவோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த தூண்டுதல், அந்த வளர்ச்சி. மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வளர்ச்சி வராது. எனவே அதை புரிந்து கொள்ளணும். நம்மை நாமே நினைத்து கொண்டிருந்தால் அது படு பரிதாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த நினைவுகளை சற்று மாற்றி அமைக்க வேண்டும். தாவீது சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன். அல்லேலூயா. அவருக்கு அந்த அருமவம் இருந்தது. அவர் எப்பொழுதும் வேறு எந்த ஒரு மனிதனையும் தனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கவில்லை, கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்க்கிறார். அதனாலதான் அவர் வளர்ந்து கொண்டே போகிறார். கர்த்தரை முன்னிறுத்தும் பொழுது எல்லாவற்றிலும் ஒரு மேல் நோக்குகிற ஒரு அனுபவம் நமக்கு கண்டிப்பாக வரும். மனிதர்களை முன்னிறுத்தும் பொழுது அந்த வளர்ச்சி கிடைக்காது. எனவே நம்முடைய மேன்மை பாராட்டலின் அளவை குறித்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே நம்மிடத்தில் சில மேன்மை இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் நான் தான் மேன்மை உள்ளவன் என்ற எண்ணம் முற்றிலும் தவறானது. இந்த மேன்மை பாராட்டலை குறித்து 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது,
மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹலலூயா. அப்போ ஒரு ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. எப்படி மேன்மை பாராட்டணுமா? யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அடுத்த வசனம் 18 வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற அருமையான ஆலோசனைகள். ஒன்று, நீங்கள் என்ன செய்யுங்கள், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். உங்களுக்கு நீங்கள் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணி விட்டீர்களா? உங்களுக்கு ஒரு மேன்மை பாராட்டுதல் இருக்கிறது. ஆனால் அந்த மேன்மை பாராட்டுதலை கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஞானம் தந்தார், கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார், நல்ல ஞாபக சக்தியை தந்தார், படிக்க நல்ல வாய்ப்புகளை தந்தார், இன்றைக்கு நல்ல மதிப்பெண்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை என்று கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. ஒரு வீட்டை கட்டினார், ஒரு நிலத்தை வாங்கினார், ஒரு வாகனத்தை அல்லது ஒரு நல்ல ஒரு பொருளை வாங்கினால் அதிலே நான் சம்பாதித்தேன், நான் வாங்கினேன் என்கிற நினைவுக்கு இடம் கொடுக்காமல், கர்த்தர் எனக்கு உழைக்க பலனை தந்தார், உரிய சம்பளத்தை எனக்கு தந்தார், உரிய விளைச்சலை எனக்கு தந்தார், ஆண்டவர் எனக்கு இதை வாங்க வாய்ப்புகளை தந்தார், கர்த்தரே இதை எனக்கு தந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளில் நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்து தெளிவாய் வெளிப்படுத்த வேண்டும். இது கர்த்தர் செய்தார், கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி கர்த்தரை குறித்து நீங்கள் எப்பொழுதும் மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு இதை உங்களுக்கு செய்தார் என்று அவரை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். இனி சொல்லியிருக்கிறது, உன்னை நீயே புகழாதே, நீ உத்தமன் அல்ல, உன்னை நீயே புகழாதே. நானாக்கும் அவனுக்கு அதை செஞ்சேன், நான் இல்லைன்னா அன்னைக்கு அந்த குடும்பம் இல்லை. இப்படியெல்லாம் சொல்லி சில வேளைகளில் நம்மை நாமே புகழுகிற சில அனுபவங்கள் சிலருடைய வாயிலே சில வார்த்தைகள் வந்து விடுகிறது. வரவே கூடாது. நீங்கள் செய்தது நல்லதுதான், உண்மைதான், இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் நீங்களே உங்களை புகழும் வார்த்தைகளை பேசாதிருங்கள். உங்கள் தனிமையின் நேரத்திலே உங்களை புகழும்படி அப்படி நினைக்கவும் அந்த நினைவுக்கும் கூட இடம் கொடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை புகழுவார். நீங்கள் உங்களை குறித்து புகழாமல் கிறிஸ்துவுக்குள் மறைந்து வாழ நீங்கள் கற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களை புகழுவார். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், கர்த்தர் எப்படி என்னை புகழுவார்? கர்த்தர் ஏதோ ஒரு மனிதனை கொண்டு உங்களுடைய புகழ்ச்சியை கூறும்படி வைப்பார். ஹல்லேலூயா. நீங்களாக அதுக்கு 4 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை பக்குவமாக சொல்லி சொல்லி உங்கள் துதி பாடுவதற்காக புகழ் பாடுவதற்காக ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது கர்த்தர் செய்வார். எந்த சமயத்தில் வேணுமோ உங்களை பற்றி ஒரு புகழ்ச்சியாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமோ அப்பொழுது தேவனுக்கு தெரியும், அதை சரியாக செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நான் என்னுடைய புகழை எங்கும் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இன்டைரக்டாக என்னை உயர்த்தும்படி நான் பேசவும் கூடாது. ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும். நாம் அதிலே கவனமாக இருக்கிற அந்த நல்ல உள்ளத்தை கர்த்தர் பார்த்தால் கர்த்தர் நம்ம எந்த இடத்துல புகழணுமோ அந்த இடத்துல யாரை கொண்டோ புகழுவார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் அங்கே செல்லும் பொழுது பிதாவானவருக்கு முன்பாக சர்வசங்க சபைக்கு முன்னாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நான் உன்னை அறிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். எனவே கண்டிப்பாக இயேசு நம்மை குறித்து புகழ்ச்சியாக ஒரு நாள் பேசத்தான் போகிறார். அந்த புகழ்ச்சிக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டுமே ஒழிய நம்மை நாமே புகழுகிறவர்களாய், ஆட்களை ஏற்படுத்தி நம்மை புகழ வைக்கிறவர்களாய், அப்படியெல்லாம் எந்த ஒரு வார்த்தையோ சிந்தையோ இல்லாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சிலவேளை ரொம்ப சோதனை இந்த விஷயத்தில் வருகிறது, உண்மை. சில இடத்துல நாம யார் என்பதை கொஞ்சம் சொன்னாதான் காரியம் நடக்கும் அப்படி நம்ம விரும்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கூட அந்த சோதனையான இடங்களிலும் அதிக ஞானத்தோடு விவேகத்தோடு நாவடக்கத்தோடு நாம் நின்று கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே மேன்மை பாராட்டல் என்பதிலே இந்த காரியத்தை நாம் கவனித்துக் கொள்வோம். ஒரு அளவு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையிலே ஒரு உதாரணத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் 40:8 அன்றைக்கு யோசேப்பு இடத்திலே சிறைச்சாலையில் இருந்த 2 சொப்பனத்தை கண்டு கலங்கியிருந்ததை அவர்கள் தெரிவித்தார்கள். அவன் விசாரித்தான், அவர்கள் தெரிவித்தார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுடையது, அதை என்னிடத்தில் சொல்லுங்கள். அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அவர் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு வார்த்தையாக அது வெளிவரவில்லை. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது தேவனுக்கு அடுத்த காரியம், அதை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்ப ஓரளவிலே இது தேவனாக்கும், உங்களுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும், அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, தேவனை ஒரு சரியாய் மேன்மைப்படுத்தாமல் தன்னை உயர்த்துகிறது போன்ற ஒரு தொனி அதுல இருக்கிறத பார்க்கிறோம். எப்படியும் சொப்பனத்தை சொன்னார்கள், அர்த்தத்தை சொன்னான், ஆனால் எல்லாம் செய்தோம், இந்த யோசேப்புக்கு அது பயன்படவே இல்லை. 2 அவன் எதிர்பார்த்து கொண்டே இருந்தான், நான் பயன்பட்டேன், அது எனக்கு பயனாக மாறும் என்று, ஆகவே இல்லை. ஆனால் அடுத்து ஒரு சமயம் பார்வோன் ராஜாவுக்கு முன்னதாக 41:16 2 பின்பு யோசேப்பு நிறுத்தப்பட்டான். அப்பொழுது பார்வோன் தன்னுடைய சொப்பனத்தை குறித்து அர்த்தம் கேட்ட பொழுது, இப்பொழுது யோசேப்பு அழகாய் பேசினான். சொல்ல வாசிங்க அந்த வசனத்தை. நான் அல்ல, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். இந்த இடத்துல அவருடைய வார்த்தை மிக அழகாய் நேர்த்தியாய் தேவனை மேன்மை பாராட்டுகிற அல்லது கிறிஸ்துவை கொண்டு மேன்மை பாராட்டுகிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர் ஒரு மேன்மை பாராட்டுகிற எண்ணத்தோடு சொன்னாரா என்று எனக்கு தெரியவில்லை. வார்த்தை அப்படி இருந்தது. ஆகவே நம்முடைய வார்த்தைகளில் கூட அதிக கவனம் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளில் எப்பொழுதும் தேவனை மேன்மை பாராட்டுகிற அனுபவம் வர வேண்டும். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது தேவனுக்குரியது, தேவனே உங்களுக்கு நல்ல பதிலை தருவார் என்று அவர் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, இதுதானா நான் பார்த்து கொள்ளுகிறேன் போங்க என்று நாம் திடீரென்று சொல்லிவிடுகிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது நம்முடைய கெப்பாசிட்டிக்கு உட்பட்ட காரியம். சரி, நான் பார்த்து கொள்ளுகிறேன், இதை முடித்து தருகிறேன் என்று சொல்லி நாம சொல்லுகிறோம். அப்படி சொல்லும் பொழுது கூட நாம் ரொம்ப கவனமாய் சொல்லணும், ஆண்டவருடைய கிருபை இருந்தா நான் இதை முடிச்சு தர்றேன் ஐயா, இதை செஞ்சு தர்றேன் ஐயா என்று நாம அந்த தேவனை முன்னிட்டு அப்படி நாம பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியவர்களிடத்திலே பழகும் பொழுது வெகு சிலரிடத்துலதான் இந்த மாதிரி வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். மற்றவர்கள் எல்லாம் சாதா தான் பேசுவார்கள். சரி பார்ப்போம், போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிட்டேன், அதை என்ன வந்தாலும் உடனே ஃபோன் பண்ணுங்க செஞ்சிடலாம், இப்படித்தான் சொல்லுவார்களே தவிர ஒரு சிலரிடத்துலதான் சரியா என்னால ஏன்றதை நான் செய்கிறேன், மற்றது ஆண்டவருடைய கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப பாருங்கள், அவர்கள் தேவனை அந்த இடத்திலே மகிமைப்படுத்துகிறார்கள், மேன்மைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. எனவே நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் நம்முடைய வார்த்தையினால் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும், கர்த்தருக்குள்ளேயே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. சவுல் ராஜா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் என்று சொல்லலாம். 1 Samuel 10:21-22 ஆகிய வசனங்களில் முதல் முறையாக சாமுவேலுடைய தலைமையிலே சீட்டு போட்டு இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது மிஸ்பா என்கிற இடத்தில் வைத்து சீட்டு போட்டார்கள். அந்த சீட்டு சவுலின் பெயரில் விழுந்தது. உடனே சவுல் எங்க இருக்கிறான் தேடி பார்த்தா காணவில்லை. பிறகு பார்த்தால் அந்த மனிதன் தளவாடங்கள் வைக்கிற அறையிலே போய் ஒளித்து கொண்டிருந்தார். தனக்கு இஸ்ரவேலில் முதல் ராஜாவாகும்படி சீட்டு தன் பேரில் விழுந்து விட்டது என்றதை கேள்விப்பட்டோன்னா ஒரே ஓட்டமா ஓடி ஒழித்து கொண்டார். ஸ்டாக் ரூம்ல போய் ஒழித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படி இவர் ஒழித்து கொண்டிருந்தான்னு சொன்னா அவர் எவ்வளவு தாழ்மை உள்ள மனுஷன் என்று பாருங்க. தாழ்மை, மிகுந்த தாழ்மை, மிகுந்த தாழ்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் பேர்ல சீட்டு விழுந்தாயிற்று, இனி ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரில் வர வேண்டும், ஒன்றில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா என்னால முடியாதையான்னு சொல்லிட்டு போகணும், அப்படிதானே. ஆனா இவருக்கு ரொம்ப தாழ்மை என்று சொல்லுவதை பார்க்கிலும் இந்த இடத்திலே தாழ்வு மனப்பான்மை அவருக்கு இருந்தது. தாழ்மை வேண்டும், தாழ்வு மனப்பான்மை என்பது இருக்கக்கூடாது. அது இருந்தா நம்ம பயன்படவே முடியாது. நாம் தாழ்மையுடன் இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவால் தான் நான் பிழைக்கிறேன் என்பதிலே திட்டமான எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளையே பேச வேண்டும். ஆனால் என்னில் ஒண்ணுமே இல்லை, நான் என்ன கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது முடியாது முடியாது, அதுதான் தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவர்கள் பயன்பட முடியாது. சவுலுக்கு இருந்தது ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஓடி ஒழித்து கொண்டார். சரி, எப்படி ஆயிலும் அவரை பிடித்து கொண்டு வந்து ராஜா வாக்கினார்கள். பிறகும் உழுகிறதுக்கு போயிட்டார். ராஜாவான பிறகு எங்க போனாரு? அவர் பாட்டுக்கு மாட்டுக்கு பின்னால உழுதுகிட்டு நிற்கிறார். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று அந்த அம்மோன் புத்திரர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் திடீரென்று அம்மோனியர்கள் வந்தார்கள். வந்து அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே யுத்தம் செய்யும்படி வந்து தொந்தரவு கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்து மக்கள் ஓடி வந்து கிபியா என்று சொல்லுகிற சவுலின் பட்டணத்திலே வந்து செய்தியை அறிவித்தார்கள். இப்படி வந்து வம்புக்கு வருகிறார்கள், தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி உடனே அந்த கிபியா மக்கள் எல்லாம் அழுதார்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள் எப்பொழுதும் சகோதர பாசம் உள்ளவர்கள். எங்கேயோ ஒரு பட்டணத்தில் வந்து சத்ரு தொந்தரவு கொடுத்துருக்கான், அவங்க ஓடி வந்து கிபியா பட்டணத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவங்க எல்லாம் ஓ என்று கூக்குரலிட்டு அழுதிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சகோதர பாசம் என்று பார்த்தீர்களா? ஹலேலூயா. அங்கே ஒரு நபருக்கு பிரச்சனைன்னு சொன்னால் கேள்விப்படுகிற எல்லாரும் என்ன செய்யணும்? அழுது ஜெபிக்கணும். ஹலேலூயா. சியோன் மலையில் பிரச்சனைன்னு சொன்னால் எல்லா சபைகளும் என்ன செய்யணும்? அழுது ஜெபிக்கணும். அதுதான் உண்மை. சரி, இப்படி வந்து சொன்னாங்களா, இவங்க எல்லாம் ஊரெல்லாம் அழுதுட்டு இருந்துச்சு. இவர் அப்பொழுதுதான் வயல்லேருந்து வந்தார். வந்த உடனே ஊரெல்லாம் அழுகிற செய்தியை கேட்டார். ஓ, சத்துரு வந்து விட்டான். இப்பொழுதுதான் இவருக்கு உணர்வு தட்டி விட்டது. நான் அல்லவா ராஜா, இனி நான் சும்மா இருந்தா முடியாது, சத்துரு வந்தாச்சு, இந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி சவுல் எழும்பினான். அவனுடைய அந்த மாடுகளை, ஓரினை மாட்டை பிடித்து துண்டு துண்டாய் வெட்டி எல்லா கோத்திரங்களுக்கும் அனுப்பி சொன்னான். இப்பொழுது சவுலுக்கு பின்னாலும் சாமுவேலுக்கு பின்னாலும் முழு தேசமும் புறப்பட வேண்டும். யார் புறப்படலையோ அவன் மாட்டுக்கெல்லாம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொன்னவுடன் எல்லாரும் அணிதிரண்டு சவுலுக்கு பின்னால் வந்தார்கள். பெரிய யுத்தம் நடந்தது. ஹலேலூயா. இப்படி சவுல் ராஜாங்கத்திலே உட்கார்ந்தார். அவர் செயல்பட தொடங்கினார். இப்ப அவருடைய தாழ்வு மனப்பான்மையை ஜெயித்து அவர் எழும்பி ராஜாவாக உட்கார்ந்து தன்னுடைய பணியை அருமையாக செய்ய தொடங்கினார். இதுதான் நமக்கு வேண்டும். தாழ்வு மனப்பான்மையில ஒதுங்கி கிடக்க கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, அந்த பொறுப்பின் அளவிலே நின்று செயல்படணும். அந்த பொறுப்பின் அளவிலே செயல்பட்டால் தான் பிரயோஜனம் உண்டாகும். அதிலே தாழ்வு மனப்பான்மை பார்த்து ஒதுங்கி ஓடி ஒழித்து எப்பொழுதும் நம்மை பிடித்து இழுத்து இழுத்து கொண்டு வந்து செய்ய வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. அப்படி செயல்படக்கூடாது. நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து இன்ன இன்னபடி செய்யுங்கள் என்று சொன்னால் அதை அந்த ஒழுங்கின்படி நாம் செயல்படுத்த வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், ரெண்டே வருடங்களுக்குள் இந்த சவுல் ரொம்ப மேல போயிட்டார். அவர் இப்பொழுது நான் ராஜா என்ற சிந்தையை விட்டு வேறொரு சிந்தை இல்லாத அளவுக்கு நான் என்று போய்விட்டார். எல்லா ஊர்லையும் போய் இவருக்கு ஒரு ஜெயக்கொடி நாட்டுவார். சவுலுக்கு என்று ஒரு ஜெயக்கொடி நாட்டுவார். இதுவருடைய ஒரு வழக்கம். இவருக்கென்று பின்னாலே ஓடுவதற்கு கொஞ்சம் மக்களை சேர்த்து கொண்டார். இப்படியெல்லாம் வைத்து கொண்டு தன்னை ரொம்ப பெரியவராக வர 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 மாற்றிக்கொண்டே வந்தார். இப்படி வந்து விட்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு முறை சத்துருக்கள் வந்திருக்கிறார்கள். யுத்தத்துக்கு போக வேண்டும். அப்பொழுது பலி செலுத்தி தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு யுத்தத்துக்கு போகலாம் என்று சொல்லி எல்லாரும் இப்பொழுது கில்காலிலே கூடி வந்திருக்கிறார். இங்கே கூடி வந்திருக்கிற வேளையிலே சாமுவேல் தீர்க்கதரிசிக்கா எல்லாரும் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் தான் பலி செலுத்தணும். ராஜாவாகிய சவுல் பலி செலுத்துகிற உரிமை அவருக்கு கிடையாது. ஆகவே பொறுமையோடு காத்திருந்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி கொஞ்சம் லேட்டாக வருகிறார். காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பிட்ட சமயத்துக்கு வரல. அவர் தாமதமாகி கொண்டிருக்கும் பொழுது மக்கள் தெரியும் அல்லவா, நிற்க மாட்டார்கள். ஒவ்வொன்றா அப்படியே சிதறி போறா, அப்படி அப்படி நிற்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது சவுலுக்கு பிறகு பொறுமை இல்லை. இன்னும் நான் தாமதித்தால், சாமுவேலுக்கு காத்திருந்தால் என்னுடைய மக்கள் எல்லாம் என்னை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள், எல்லாம் சிதறி போயிடுவோம், பிறகு யாரை வைத்து நான் யுத்தம் பண்ண முடியும் என்று சொல்லி அவசரப்பட்டு சவுலே அந்த பலியை செலுத்தி விட்டார். தான் செய்யக்கூடாத ஒரு காரியத்தில் நுழைந்து பலியை செலுத்தி விட்டார். செலுத்தி முடியவும் சாமுவேல் வந்து சேர்ந்தார்.
அதை குறித்து 1 சாமுவேல் 13 அதிகாரம் 8 9 ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அப்ப இந்த இடத்திலே வரும் பொழுது பாருங்கள், சவுல் மிஞ்சி போய் விட்டார். தாழ்வு மனப்பான்மையில் கடந்தவர் இப்ப ஒரு உயர்வு மனப்பான்மைக்குள் போய் விட்டார். நான் தான் நான் எல்லாம் செய்யலாம் என்று சொல்லுகிற நான் என்கிறவர் நிலைக்கு அவர் ஏறி போனார். அப்பொழுதுதான் சாமுவேல் எச்சரிப்பு கொடுத்தார், நீர் உம்முடைய ராஜ்யபாரம் இனி நிற்காது என்று சொல்லி. சவுலுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் முக்கிய காரணமாக இருந்தது. எனவே கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். சவுல் என்கிற பெயர் யாருக்கு தெரியும்? ஆனால் கர்த்தர் அன்றைக்கு ராஜாவாக இந்த மனுஷனை உயர்த்தினார். ஆனால் அவரோ கடைசியிலே கர்த்தருடைய பிரமாணத்துக்கு உட்பட்டு நிற்காதபடி, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கனம் பண்ணாதபடி, கர்த்தருடைய நியமங்களை கனம் பண்ணாதபடி செயல்பட்டு எல்லாவற்றுக்கும் மேலாய் தன்னை உயர்த்தினார். அப்பொழுது அவர் நிற்க முடியாமல் போய்விட்டது. எனவே எப்பொழுதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் தாழ்வு மனப்பான்மையோ உயர்வு மனப்பான்மையோ வராமல் ஒரு நடுநிலைமையில் நின்று நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள நாம் எப்பொழுதும் ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே போல நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவை குறித்தும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மனிதனை குறித்து தானியேல் புஸ்தகம் 4 அதிகாரம் 30 முதல் 33 வரை உள்ள வசனங்களிலே படிக்கிறோம். அவர் ஒரு நாள் பெரிய அரண்மனையை பாபிலோனிலே கட்டி வைத்து விட்டு வாய் திறந்து சொல்லிவிட்டார், இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று வாய் திறந்தே பெருமையாக பேசினார். அந்த ராஜா பெருமையாய் பேசின உடனே கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷனின் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை மேய்வாய் என்ற ஒரு வார்த்தை. அதுபோல அந்த மனுஷனுக்கு நடந்தது. பெரிய சக்கரவர்த்தி, பெரிய ராஜா, ஆனால் வாய் திறந்து நான் என்னுடைய மகிமை பிரதாபத்துக்காக இந்த அரண்மனை பாபிலோனிலே கட்டினேன், இது என்ன நான் கட்டின மகா பாபிலோன் என்று அவன் சொன்ன வேளையிலே அந்த வார்த்தையை கர்த்தரால் பொறுக்க முடியவில்லை, சகிக்க முடியல. உடனடியாய் சொன்னார், நீ ராஜ்யத்திலிருந்து தள்ளப்படுவாய் என்றல்ல, ராஜா ஸ்தானத்திலிருந்து தள்ளப்படுவாய் என்றல்ல, நீ மனுஷரிலிருந்தே தள்ளப்படுவாய், நீ மிருகம் போல புல்லை மேய்ந்து கொண்டிருப்பாய். உண்மையிலே அந்த ராஜா அதுபோல இருந்தான். அவனுடைய முடியெல்லாம் சடைபிடித்து ஒரு மிருகத்தை போல ஆகி பரிதாப கோலமாய் அந்த சக்கரவர்த்தி இருந்தான். ஆனால் அந்த வசனம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தெரிகிறது, கொஞ்ச காலத்துக்கு உள்ளே அவனுக்கு தெளிவு வந்தது. அவன் பிறகு பரலோகத்தின் ராஜாவை மகிமைப்படுத்தி பேசினான். அல்லேலூயா. எனவே இந்த ஒவ்வொரு சம்பவங்களிலும் பார்க்கிறோம், மனுஷனுக்கு தேவன் நன்மை செய்கிறார், மனுஷனை உயர்த்துகிறார், மேன்மையாக வைக்கிறார். ஆனால் மனுஷனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் தாழ்மையாய் நடப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீ மேன்மை பாராட்டாதே, நீ மேன்மை பாராட்டாதே. உனக்கு கிடைத்த நன்மையை நீ வெளிப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டு. ஹல்லேலூயா. உன்னை நீ மேன்மையாக எண்ணாதே, உன்னை நீ தாழ்வாகவும் எண்ண வேண்டாம். நான் வைத்தபடி அளவுக்கு தக்கதாக நீ எண்ணி உன்னுடைய வேலைகளை ஒழுங்காக செய். ஹல்லேலூயா. மேன்மை பாராட்டலை குறித்து நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அகந்தை, ஒரு மேட்டிமை உள்ளத்திலே தங்குவதற்கு இடமே கொடுக்க கூடாது. சொல்ற உள்ளத்துல அப்படிதான் ரொம்ப கோபம் வருகிறது, வார்த்தையிலே ஒரு அகந்தை வெளிப்படுகிறது. இவன் என்னை பார்த்து இப்படி பேசினானா, இவன் யாரு, நான் யாரு? உங்களுக்கு கோபம் வந்தது நியாயமா கூட இருக்கலாம். சில சமயம் நியாயமா அவங்க உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. ஆனாலும் அவன் யாரு, நான் யாரு என்கிற அகம்பாவங்கள் தேவனுக்கு பிடிக்காது. ஹல்லேலூயா. ஆமா, என்கிட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தை இவா கேட்டாளா, அவ யாரு, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகந்தையான பேச்சுகள், அகந்தையான நடை, சில பார்க்கிற பார்வை, அகந்தையான பார்வை, அதெல்லாம் செய்யவே கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாதது. நீதிமொழிகள் 18:12 சொல்லுகிறது, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அழிவு ஒருத்தனுக்கு வருதுன்னா அதுக்கு முன்னாலே இங்க தெரியும் சிம்டம்ஸ், அறிகுறிகள் எங்க தெரியும், அவன் உள்ளம் எப்படி இருக்குமா, இருமாப்பு, பெருமை பிடிச்சிருக்குமா, அகந்தையா இருக்குமா. அப்ப யாருக்காவது உங்க உள்ளத்தின் சிந்தனையில ஒரு பெருமை, ஒரு மனமேட்டிமை, ஒரு கர்வம், ஒரு அகந்தை வந்திருக்குன்னா பின்னால என்ன வருதுன்னு அர்த்தம், அழிவு வருதுன்னு அர்த்தம். அதனால எந்த விஷயத்திலும்
பெருமைக்கு மனமேட்டிமைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதிருங்கள். கொஞ்சம் வளர்ந்தவன சிலருக்கு ரொம்ப பெருமை வந்தோம், கொஞ்சம் கையில பணம் வச்சு எண்ணதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சா போதும், உடனே பெருமை தலைக்கு மேலே ஏறிடும். ஒரு காரியத்தை சாதிச்சுட்டா போதும், பயங்கரமான பெருமை. இந்த பெருமை உங்களை வாழ விடாது, வளர விடாது, அது அழிவுக்கு நேராக நடத்திவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:6 என்ன சொல்லுகிறது? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்லியிருக்குல்ல. அவர் ஏன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நின்று தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார்? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். அதனாலதான் ஒருத்தன் பெரியவனா மாறுறான். அவன் பெரியவனா மாறணும்னு தான் அவர் கிருபையை ஊற்றினாரே ஒழிய, அவன் பெருமைக்காரனா மாறணும்னு ஆண்டவர் அவனுக்கு கிருபைய கொடுக்கல. உன்னை பெரியவனாக்குவது தேவனுடைய சித்தம். நீ பெருமைக்காரனாய் மாறினால் உனக்கு எதிர்த்து நிற்பதுதான் தேவனுடைய திட்டம். எனவே அதை நிச்சயமாய் புரிந்து கொள்ளணும். எவ்வளவும் பெரிதாக்க தேவன் விரும்புகிறார், எவ்வளவு பெரிதாகிறோமோ அவ்வளவு தேவனுக்கு முன்பாய் மனத்தாழ்மையோடு மக்களை மதித்து கனம் பண்ணி எல்லாரையும் நேசித்து ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவத்தோடு தாழ்மையோடு நடந்து கொண்டால் தேவன் இன்னும் இன்னும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதான காரியத்துக்குள்ளே நான் கடந்து வருகிறேன். மேன்மை பாராட்டலுக்கு தேவன் ஒரு அருமையான ஒழுங்குமுறைகளை நமக்கு சொல்லி இருக்கிறார், அளவு பிரமாணத்தை. அதே போல இரண்டாவதாக அன்பு கூறுதல் என்கிற காரியத்துக்கும் சில அளவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் ரோமர் 13:8. ரோமர் 13:8. ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஸ்தோத்திரம். அன்பு கூறுதல் என்பதை தேவன் மிக விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சீஷர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கடன் படக்கூடாது என்று தேவன் மிக கரிசனை உள்ளவரா இருக்கிறார். பண விஷயத்துல நம்ம கடனாளிகளா நிக்க கூடாது. மற்றுள்ள காரியங்கள் எதுலையும் நீ கடனாளியா இருக்காத. ஆனால் அன்பு கூறுகிற விஷயத்துல மாத்திரம் எப்பொழுதும் நீ யாராயிரு, கடனாளியாகவே இரு. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், ஒருவரிடத்துல அன்பு கூறுகிற விஷயத்துல நான் அவரு அன்பு அவருக்கு அவரிடத்துல அன்பு செலுத்த நான் கடனாளி என்றே நான் நினைக்கணும். அவன் இப்ப அவன் தான் என்னைய விசாரிக்கவே இல்லை, அவன் என்னை கண்டுகொள்ளல, அவன்கிட்ட எழுந்ததுக்கு நான் அன்பு கூறணும் அப்படி நம்ம நினைப்போம். ஆனா அப்படி நினைக்க கூடாதான். நம்ம எப்பொழுதுமே எல்லாருக்குமே அன்பு கூறுகிற விஷயத்துல நான் தான் கடனாளி, நான் தான் இங்கிருந்து தான் கொடுக்கணும். அங்க அங்கிருந்து இங்க வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம், இங்கிருந்து தான் அங்க கொடுக்கணும். அந்த மனப்பான்மையோடு தான் இருக்கணுமா அன்பு கூறுதல் என்ற விஷயத்துல. எல்லாரும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுகிற விஷயத்துல கணவன் என்ன நேசிக்கல அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. மனைவிகள் என்ன நினைக்கணும், நான் அன்பு கூற கடனாளி, நான் அன்பு கூறணும், நான் தான் இங்க இருந்து அங்க அன்பு கொடுக்கணும் அப்படி நினைக்கணும், நான் கடனாளியா இருக்கிறேன். புருஷர்கள் அப்படி நினைக்கணும், நான் தான் கொடுக்கணும், நான் தான் அன்பு பாராட்டணும். பிள்ளைகள் நினைக்கணும், எங்க பெற்றோரை நான் தான் அன்பு பாராட்டணும், பெற்றோர் பிள்ளைகளை அன்பு பாராட்டணும். ஒருத்தருக்கு ஒருத்தர், சகோதர சகோதரிகள், விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர், ஊழியர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டுங்கள். அந்த அன்பு பாராட்டுற விஷயத்துல உங்களுக்கு அளவு என்ன அளவு நீங்க வச்சிருக்கணும் தெரியுமா? அவன் எவ்வளோ அன்பு கூறானோ அந்த அளவுக்கு நான் அன்பு கூறுறேன் அப்படி வைக்க கூடாது. நான் தான் கடனாளி, நான் தான் கடனாளி, எப்போ பார்த்தாலும் அப்படி தான் சொல்லணும், நான் தான் கடனாளி, நான் தான் அன்பு கூறணும், நான் தான் அன்பு கூறணும். ஐயோ நான் அவனை விசாரிக்கலையே, நான் ஒரு வார்த்தை கேட்கலையே, நான் அன்பு கூற மறந்துட்டனே, அன்பு கூறத விட்டுட்டனே என்று சொல்லி இங்கிருந்து அங்கே தான் போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு அளவை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அநேகருக்கு இது கிடையாது. எப்பவும் வருத்தப்படுறது என்னது, சரி நான் இவ்வளவு எல்லாம் செய்யறேன் இல்லையா, கொஞ்சம் அன்பா இருக்கலாம் இல்லையா, கொஞ்சம் அன்பா இருக்கலாம்ல, சரி வார்த்தையாவது கொஞ்சம் அன்பா பேசலாம்ல. அது நியாயம்தான் ஒரு பக்கம் நீங்க கேட்கறது, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டா பேசல. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ அன்பு கூறாமல் போகாதே. அந்த பக்கம் இருந்து அன்பு வர்றதுக்கு வராம போயிருச்சுனாலும் நீ நினைச்சுக்க, நான் கடனாளி. வேத வசனம் சொல்லுது, ரோமர் 8:13 சொல்லுது, நான் கடனாளி எனவே நான் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. செய்ய முடியுமா இப்படி, இந்த அளவு எடுத்துக்கலாமா அன்பு கூறுகிறது இல்ல? கை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ப்ரைஸ் தி லார்ட். நிச்சயமா செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா உங்க குடும்பத்திலே பெரிய மாற்றம் வரும்.
நீங்களே பார்க்கலாம். குடும்பத்தில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலைமை, சந்தோஷம் இல்லாத நிலைமை, இதெல்லாம் மாறி போகும். ஆச்சரியமா இருக்கும். அதுதானே உங்களுக்கு வேணும். அப்ப நீங்க அதை செய்யுங்க. நீங்க நினைங்க, நான் கடனாளி. உங்க வேலை ஸ்தலத்தில் அப்படி நினைங்க, சமுதாயத்தில் அப்படி நினைத்து கொள்ளுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என் மேல அன்பா இல்லை, ஆனா நான் அவர்கள் மேல் அன்பா இருக்கணும், அதுக்கு நான் கடனாளியா இருக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். ஏன் கடனாளி? இந்த வசனத்தை ஒழுங்கா கேட்கிறவங்களுக்கு சிலவள ஒரு க்வெஸ்சன் வரும், என்னத்துக்கு அப்படி செய்யணும், என்னத்துக்கு அப்படி செய்யணும், வருதா இல்லையா? என்னத்துக்கு அப்படி செய்யணும், எதுக்கு அப்படி செய்யணும்னா, நம்ம வந்து அன்புக்கே பாத்திரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த வேளையிலே தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவையே நமக்காக தந்து தமது அன்பை நமக்கு திரளாய் ஏராளமாய் ஊற்றினார். அல்லேலூயா. அங்கிருந்து அவ்வளவு தந்தார், தந்துட்டு சொன்னார், இந்த அன்பை கொண்டு நீ எல்லாரையும் நேசி என்று சொன்னார். அப்ப கடனாளி தானே? அங்கிருந்து பெற்றிருக்குல்ல, எதுக்கு பெற்றிருக்கு? அதுதான் சொன்ன, நீயே எல்லாம் வச்சுக்கான்னு சொன்னாரு. இந்த அன்பினால நீ மற்றவங்களை என்ன செய், பிறரை நீ நேசி, அப்படி சொல்லிதான் அவருடைய விலையேற பெற்ற அன்பை நமக்கு தாராளமா ஊற்றி கொடுத்திருக்கிறார். அதனால அந்த அன்பை நம்ம நிறைய பெற்று வச்சிருக்கிறதுனால நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பலருக்கு தெரிய மாட்டேங்க. இல்ல, ஒரு மாநிலத்திலிருந்து அடுத்த மாநிலத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, அவங்க நினைக்கிறான் இலவசமா ஆண்டவர் ஊத்துறாரு, மேல இருந்து இவ்வளவு ஊத்துறாரு, எல்லாம் உன் மாநிலத்துக்குள்ள நீ கோட்டை கட்டி வச்சுக்க அப்படி சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு. அடுத்த மாநிலத்துக்கு அது வழிந்து போகட்டுமே, நீ கடனாளியா இருக்கிற, ஏன்னா இலவசமா பெற்றுக்கிற, நீ அனுபவி. மற்றவனுடைய பங்கை மற்றவனுக்கு கொடு. ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் இதான பிரச்சனை, எங்க பார்த்தாலும் இதான் பிரச்சனை. இப்ப வயல்கள் எல்லாம் நம்ம இடத்துல ரொம்ப குறைஞ்சு போச்சு. வயல்ல தண்ணி எடுக்கிற இடத்துலயும் இதான் பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து நாம கவனமா இருக்க வேண்டும். நம்ம கடனாளியா இருக்கிறோம், நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் இலவசமா தருகிறார், தாராளமா தருகிறார். எனவே நீ கடனாளி என்று சொல்லுகிறார். இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை நேசிக்காவிட்டாலும், உடன் வேலை பார்க்கிறவன் நமக்கு எதிராய் செயல்பட்டாலும், நமக்கு ஒரு கடமை இருக்குது, நமக்கு ஒரு கடன் இருக்குது. கடன் ஏன்னா அங்கிருந்து நம்ம அவ்வளவு பெற்றுட்டோம், பெற்றதுனால தான் இன்னைக்கு நம்ம மனுஷனா நிற்கிறோம். அந்த அன்பு தான் நம்மளை வந்து நம்மளுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தந்தது. அந்த அன்பினால தான் ஆண்டவர் நமக்கு இருந்த சாபங்களை மாற்றி ஆசீர்வாதத்தின் பாதையை நடத்துகிறார். அந்த அன்பினால தான் நமக்கு இருந்த வியாதியை மாற்றி இன்றைக்கு ஆண்டு சுகமா நம்மளை வச்சிருக்கிறார். இப்படி எல்லாம் நமக்கு இயேசு இடத்திலிருந்து கிடைத்தது காரணமே அந்த அன்பு தான். யோசித்து பார்த்தீங்களா, உங்களோட படித்தவங்க நிறைய இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த அன்பு கிடைக்கலையே. உங்களோட ரொம்ப திறமசாலிகள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த அன்பு கிடைக்கலையே. நான் பார்த்துருக்கிறேன், நம்மளை விட அதிக தியாகிகள் இருக்கிறாங்க. தியாகிகள் நம்மெல்லாம் என்ன தியாகம் பண்ணோம், நம்மளை விட அதிக தியாகிகள் இந்த உலகத்தில் இருக்காங்க தெரியுமா. ஆனால் அவங்களுக்கு இந்த அன்பு கிடைக்கலையே, இயேசுவின் அன்பு. அப்படிப்பட்ட நம்மளை விட பல சிறப்புடையவர்களுக்கு கிடைக்காம நம்ம என்ன செஞ்சோம், போதைக்கு அடிமையாக, அக்கிரமம் செய்கிறவர்களாக, மற்றொரு தொந்தரவு கொடுக்கிறவளாக, குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுக்கிறவளாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், சண்டை போடுறவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், மற்றவங்களதெல்லாம் பிடிச்செடுக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், இந்த மாதிரி பாவிகள். இந்த பாவிகள் மேல் இயேசு அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இதை நினைக்கணும். அப்படி இலவசமான அன்பை தந்துட்டு தான் சொல்றாரு, இந்த அன்பை நீ மற்றவங்களுக்கு கொடுக்க நீ யாரா இருக்கிறாய், கடனாளியா இருக்கிறாய். இன்னும் சொல்லுகிறார் அடுத்தது, மத்தேயு 5:43 பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு அன்பு கூறுகிறதுக்கு அளவு என்ன தெரியுமா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு என்ன அளவுகோல், உனக்கு அடுத்தவனை நீ நேசிக்கணும், உன் சத்துருவை நீ என்ன செய்யணும், பகைக்கணும். பெலிஸ்தன், அமலேக்கியன், அம்மோனியன், மோவாபியன், இவன்களெல்லாம் என்ன செய்யணும், பகைக்கணும். உனக்கு அடுத்தவனை என்ன செய்யணும், நேசிக்கணும். ரூபன் கோத்திரம், லேவி கோத்திரம், இசக்கார் கோத்திரம், எல்லாரையும் நீ நேசிக்கணும். இப்படியாகவும் பழைய ஏற்பாட்டுக்கு சொல்லி இருக்கு. ஆனா இயேசு 44 சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுவோம்,
Praise the Lord. இதுதான் அன்பு கூறுகிறதின் புதிய ஏற்பாட்டுக்காரங்களுக்குள்ள அளவு. பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு உனக்கடுத்தவனை நேசித்து சத்துருவை பகைன்னு சொல்லியிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசியே உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கு என்ன தெரியுமா, நீ சத்துருவை சிநேகி. சத்துருவே சிநேகின்னா சொந்தக்காரனை பகைன்னு அர்த்தமா? எங்க சத்துருவே சிநேகின்னு சொன்னா இனி தனித்தனியா ஒவ்வொன்றும் சொல்லணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்து கொள்ளுங்க, எல்லாரையும் நேசிக்கும்படி கர்த்தர் நம்மிடத்தில் அன்பை ஊற்றி இருக்கிறார். சொன்னா நான் இலவசமா தந்திருக்கிறேன், சத்ருன்னு பார்க்காத, அவனையும் நீ நேசித்து கொண்டே இரு. அன்பை கொடு, நான் தானே இந்த அன்பை உனக்குள்ள வைத்தேன். சும்மா கொடு, ரிலீஸ் பண்ணி விடு, சட்டரை திறந்து விடு, போட்டோம். இந்த அன்பு பாய்ந்து போகட்டும், எல்லார் உள்ளங்களுக்கும் போகட்டும். எல்லாரையும் நேசி, சத்துருக்களை சிநேகி. உன்னை சபிச்சுக்கிட்டு இருக்கானா, நீ மாறி அவனை சபிக்காத. உன் பிள்ளை வழங்காது, அப்படி இப்படி எல்லாம் சபிப்பான். சபிச்சிருக்காங்க, என்னையே எத்தனையோ சபிச்சிருக்காங்க. எதுக்கு தான் சபிக்காங்கன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் சொல்லுவார்கள், அவர்கள் நினைச்சது நடக்காட்டா சபிப்பார்கள். அதனால நம்ம பயந்து போயிட வேண்டியதில்லை, நம்ம நியாயத்தை தான் செய்ய முடியும். அல்லேலூயா. பிற அவர் சபிச்சிடவிடா இல்ல என்ன, இவ சபிக்காக பயந்து இவளுக்கு வேண்டி நியாயத்தை மாத்திட்டோம்னா பிற அவர் சபிச்சிட்டாருன்னா நம்ம எங்க போய் நிக்க முடியும்? அதனால நியாயத்தை தான் நம்ம செய்ய முடியும். காரணமின்றி இட்ட சாபம் என்ன செய்யாது, தங்காது. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி வேலைப்பாடு இருக்குது, சும்மா சபிக்கிற வேலை. ஆனா உங்களை பார்த்து அப்படி யாராவது சபிச்சா ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் அவர்களை என்ன செய்யணுமா? ஆசீர்வதிங்க. என்ன மனசோட ஆசீர்வதிக்கணும்? நல்ல மனசோட ஆசீர்வதிக்கணும். இவன் அவர் அறியாமையினால சபிச்சுட்டு கிடக்கிறான், இவன் கோபத்துல சபிக்கிறான், அவனுக்கு இதுல சகிக்க முடியாம ஏதோ சபிக்கிறான். சபிச்சுட்டு போட்டு ஆண்டவரே அவனை நல்லா வையும், ஆண்டவரே அவன் நல்லா இருக்கட்டும், தெரியாம சபிச்சுட்டு இருக்கிறான். இப்படி நல்ல மனசோட அவனை என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணுமா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். தீரா பகையா பகைச்சிட்டு இருக்கான் ஐயா, ஆனா அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது முதல் ஆளா ஓடி போய் நீங்க தான் என்ன செய்யணுமா? இதெல்லாம் தான் இயேசு சொல்லி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு தடவை கூட சொல்லுவோம். ஆமா, இந்த உபதேசம் எல்லாம் இன்னைக்கு யாருக்கும் பிடிக்காது, உள்ள இறங்காது. இதுதான் அடிப்படை உபதேசம் கிறிஸ்து மார்க்கத்துக்கு. இது இல்லாதனாலதான் கிறிஸ்து மார்க்கம் இன்றைக்கு கனியற்ற மரம் போல நின்று கொண்டு இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், நாம் சத்துருக்களை சிநேகிக்கிறவளா இருக்க வேண்டும், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறவளா இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசிகளுடைய வீட்டுல எல்லாம் இந்த சத்தங்கள் தான் வரணும். ஒருத்தன் சபிச்சானா மாறி சபிச்சிடாதீங்க, உன் சண்டை போட்டான் நீங்க மாறி சண்டை போட்டுறாதீங்க, உன் கெட்ட வார்த்தை பேசினா நீங்க மாறி கெட்ட வார்த்தை தயவுசெய்து பேசிடாதீங்க. சாட்சியே கெட்டு போச்சு, அதனால அது செய்யவே கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம கர்த்தருடைய கட்டளை கீழ்படிவோம். சிநேகினா நம்ம சிநேகிப்போம், நீ ஆசீர்வதினா நம்ம ஆசீர்வதிப்போம். நீ பகைப்போருக்கு என்ன செய்? நன்மை செய், நன்மை செய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த அன்பை புரிந்து கொள்ளுங்கள். இனி அன்புக்கு இன்னொரு அளவுகோலையும் நான் சொல்லி அடுத்த பகுதிக்கு போகிறேன். 1 தீமோத்தேயு 5:2 அன்பு கூறுதலுக்கு இன்னும் ஒரு அளவை குறித்து சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது, முதிர் வயதுள்ளவர்களை கடிந்து கொள்ளாமல் அவரை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கணும், ஆனா எல்லாரையும் நேசிப்பதற்கு ஒரு ஒழுங்கு, ஒரு அளவு கோல் போடுகிறார். முதிர் வயதுள்ளவங்க இருக்கிறாங்கல்ல, நீ அவங்கள நேசித்து அவங்களோட இடப்பட்டு அவங்களோட செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் போது ஒரு தகப்பனை போல அவர்களை நினைச்சு செயல்படணும், அன்பு கூறணும். ஹல்லேலூயா. அங்கே செயல்பாடு என்று சொல்லும் பொழுது அதிலே ஒன்று அன்பு கூறுதல், அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அப்ப முதிர் வயதுள்ளவர்கிட்ட நீங்க அன்பு கூறும் போது என்ன மனப்பான்மையோட அன்பு கூறணுமா? ஒரு தகப்பன் என்கிற ஒரு நிலை. உன்னை பெற்ற தகப்பன் அல்ல அது, ஆனால் அந்த மாதிரி வயதுள்ள ஒரு மனிதன். அவர் எங்க பார்த்தாலும் அந்த வயதுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும், அந்த ஒரு தகப்பன் ஸ்தானத்துல வைத்து மதிக்கணும். அதே போல முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை உன் தாயை போல மதிப்பு கொடுத்து அன்பு கூர்ந்து பழக வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் வசனத்திலே இது ஊழியக்காரனுக்கு சொல்லி இருக்கிறது, சபையில எப்படி எப்படி நடத்தணும்னு. எல்லாருக்கும் இது உண்டு, குடும்பத்திலையும் இப்படிதான்.
நீங்கள் குடும்பத்திலே மருமக்கள் மாமனார் மாமியார நடத்துகிறதானாலும் சரி, மற்ற உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நடந்து கொள்ளுகிறதானாலும் சரி, உங்களுக்கு கீழே வேலை பார்ப்பாங்க. நீங்க படிச்சதுனால நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க, உங்களுக்கு கீழே வந்து ஒரு லேபரா வேலை பார்ப்பாங்க. ஆனா உங்க அப்பாவுக்கு வயசு இருக்கும், அந்த ஆளுக்கு, அந்த அம்மாவுக்கு உங்க தாய்க்கு வயசு இருக்கும். அப்போ அந்த ஒரு கணம் இருக்கணும், வேலை வாங்கணும், வேற வழி இல்லையே, நம்ம வேலையை முடிச்சு தான் இது பண்ணணும், ஒழுங்கு ஒழுங்கு தான். ஆனா அவர்களோடு பேசுவது, அவர்களை நடத்துவது, இவைகளில் ஒரு உங்களுக்கு கீழே இருக்கிற வயசு குறைஞ்ச ஒரு ஆள்கிட்ட செய்யறது மாதிரி செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமல்ல. கர்த்தர் எப்பொழுதுமே அந்த வயது அனுபவம் இவைகளை கனம் பண்ணுவதை கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். அன்பு கூறுதலும் அப்படித்தான். அந்த தகப்பன் தாய் என்ற உண்மையான ஒரு மாயமற்ற ஒரு அன்போடு அன்பு கூறுங்கள். இனி வாலிபர்கள், பாலிய சகோ பாலிய புருஷர்னா வாலிபர்கள், இவர்களை சகோதரர்களை போல, பாலிய ஸ்திரீகள், அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு வேர்டு சேர்த்திருக்கு, எல்லா கற்புடனே கூட, எல்லா கற்புடனே கூட உன் சகோதரியை போல நடத்து. இது ஒரு ஆணுக்கு சொல்லப்பட்டிருக்கு, தீமோத்தேயு என்கிற ஒரு சகோதரனுக்கு சொல்லப்பட்டதுனால அந்த எதிர்பாலர் பாலிய ஸ்திரீகள் அவர்களிடத்திலே நீ இடைபடும் பொழுது நீ எப்படி செய், எல்லா கற்புடனே கூட உன் சொந்த சகோதரிகளை போல நடந்து கொள். ஹல்லேலூயா. ஒரு பெண்மணிக்கு இதை சொல்லணும், எப்படி சொல்லணும், நீ பாலிய சகோதரர்களோடு, புருஷர்களோடு, பாலிய புருஷர்கள் வாலிபர்களோடு நீ பேசி பழக வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது எல்லா கற்புடனே கூட உன் சகோதரனை போல நினைத்து பாவித்து நீ செயல்படு. ஹல்லேலூயா. இதுதான் பைபிள் அன்புக்குறுக்கு சொல்லக்கூடிய அளவுகள். இந்த அளவுகள் அங்க மிஞ்சி போகும் பொழுதுதான் ஆபத்துகள் காத்திருக்கின்றன. எனவே நாம் எப்பொழுதும் அன்பு கூறுவதிலே ஒரு அளவு நமக்கு இருக்கிறது. முதலாவது நம்ம கடனாளி, எல்லாம் ஆண்டவர்த்திருந்து இலவசமா பெற்றிருக்கோம், கடனாளி, அதனால கொடுத்துட்டே இருக்கணும், நிறைய கொடுக்கணும். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கல, அளவு அதுக்கு சொல்லல, நல்லா கொடுன்னு தான் சொல்லியிருக்கு. எந்த அளவு நான் உனக்கு தர்ற அளவை நீ நினைச்சிக்க, அதை ஒரு நாளும் ஒன்னால ஈடுகட்ட முடியாது. அதனால கொடுத்துட்டே இரு, நீ கடனாளியாவே இருந்து நீ கொடுத்து கொண்டே இருன்னு சொல்றாரு. அடுத்தது சொல்லி இருக்கிறது, நீ சத்துருக்களை என்ன செய்யணும், சிநேகிக்கணும், சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கணும், உன்னை பகைப்போருக்காக துன்பப்படுத்துறவுக்காக நீ பகைப்போருக்கு நன்மை செய்யணும், துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். இது ஒரு அளவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஒவ்வொரு வயசு வரம்புகள், எதிர்ப்பாளர்கள் என்கிற நிலைகளை அறிந்து நேர்த்தியான அளவு முறைகளில் அந்த அன்பை செலுத்த வேண்டும். அந்த அணுகுமுறைகள், பழகுமுறைகள் இருக்க வேண்டும். வார்த்தை பரிமாற்றங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அப்பொழுது அன்பு கூறுதல் பரிசுத்தமாக இருக்கும். அன்பிலே பரிசுத்தவான்களாக தேவன் நம்மை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அன்பீதுவே, அன்பீதுவே, என்னை அழைத்த பேர் அன்பீதுவே, 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 என்னை அழைத்த மாண்பீதுவே, பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா, அழைத்த பிறன்பீதுவே, அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா, அழைத்த பிறன்பீதுவே, அன்பீதுவே, அன்பீதுவே, என்னை அழைத்த மாண்பீதுவே, அன்பீதுவே, அன்பீதுவே, என்னை அழைத்த மாண்பீதுவே, அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா, அழைத்த பிறன்பீதுவே, அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா, அழைத்த பிறன்பீதுவே, பூவில் பிதாக்களை போல் ஜீவித்தோரெல்லாம் பொறுப்பர் இயேசுவுடன், பூவில் பிதாக்களை போல் ஜீவித்தோரெல்லாம் பொறுப்பர் இயேசுவுடன், சீயோ சிகர மதில் நின்று ஆளோகை செய்யும் நாள், சீகீரம்
வந்திடுதே சீயோன் சிகரமிதில் நின்று ஆளோடு சீயோன் நாட் சீக்கிரம் வந்திடுதே அன்பீதுவே அன்பீதுவே என்னை அழைத்த அன்பீதுவே அன்பீதுவே என்னை அழைத்த மாண்பீதுவே அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா அழைத்த பிறன்பீதுவே அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா அழைத்த பிறன்பீதுவே ஹல்லேலூயா அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் தேவன் நம்மை நிறுத்துவார் ஹல்லேலூயா மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் மன்னிப்பதற்கு ஒரு அளவு பிரமாணத்தை தேவன் நமக்கு சொல்லுகின்றார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி மன்னிக்க வேண்டும் மத்தேயு சுவிசேஷம் 7:2 நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மன்னிக்கிற விஷயத்துல உங்க உள்ளம் எப்படி இருக்கணுமா மற்றவர்களை குற்றவாளிகள்னு என்ன செய்யக்கூடாதா தீர்க்க கூடாது எப்போ ஒருத்தரை நம்ம குற்றவாளின்னு தீர்ப்போம் அவரை மன்னிக்க முடியல மன்னிக்கல அப்படின்னா அவரை குற்றம் சாட்டுவோம் அவரை குற்றவாளியாக நம்ம என்ன செய்வோம் தீர்ப்போம் சரிதானே ஆகவே இங்கே பைபிள் சொல்லுது நமக்கு நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படி தீர்த்தால் நீங்களும் குற்றவாளிகள் என்று என்ன செய்யப்படுவீங்க தீர்க்கப்படுவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறீங்களோ அதே தீர்ப்பு தான் உங்களுக்கும் வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் எவ்வளோ கிளியராக இயேசு சொல்லியிருக்கிறா பாருங்க நம்ம இருதயத்தில் என்ன ஸ்கேல் வச்சு அடுத்தவங்களுக்கு நம்ம மன்னிப்பை கொடுக்குறோமோ அதே ஸ்கேல் வழிதான் நமக்கு மன்னிப்பு என்ன செய்யும் கிடைக்கும் அதாவது எந்த அளவுக்கு மற்றவங்களை மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கும் மன்னிப்பு கிடைக்கும் இது உண்மையான விஷயம் இயேசு சொல்லியிருக்கிற மாறாத சத்திய வேத வசனம் எனவே ரொம்ப யோசித்து பாருங்க இன்னைக்கு பரவலாக இருக்கிற ஒரு குணம் என்னன்னு சொன்னால் எத்துக்கெடுத்தாலும் குற்றம் சொல்றது குற்றம் சாட்டுகிறது குற்றம் பேசுகிறது குற்றம் சொல்லுகிறது இது வந்து ரொம்ப சரளமாக வருது நீங்கள் வீடுகளில் பேசக்கூடிய உங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் ரெக்கார்டு பண்ணி வைத்து திரும்ப போட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் மற்றவர்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க குற்றம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க பழகி போச்சு நம்ம பகுதிகளில் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து ஒரு கெட்ட சுபாவம் ஆண்டவர் பிரியமில்லாத சுபாவம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடிய ஒரு பொல்லாத சுபாவம் ஏன்னா நம்ம வந்து குற்றம் சொல்லுகிறவளாக இருக்கக்கூடாது இப்படி மற்றவங்களை குற்றம் சாட்டி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு ஒரு குட்டு வைக்கணும் அவனுக்கு ஒரு பாடம் படிப்பிச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது இதே தான் நம்ம தலைக்கும் திரும்ப வரும் வசனத்தின்படி நமக்கு நேராகவும் இது தான் வரும் அடுத்தவன் எல்லாம் நமக்கு இப்படி தான் செஞ்சுட்டே இருப்பான் ஏன் நம்ம இதை செஞ்சுட்டே இருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு அதிலே நமக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும் மன்னிப்பதற்கு நீங்க நல்ல நீங்க எந்த அளவு வைக்கிறீங்களோ ஆண்டவர் நம்ம கையிலே விட்டுட்டார் அந்த அளவை நீ எந்த அளவு மற்றவனுடைய குறைகளை நீ மன்னிக்கிறியோ உனக்கும் அந்த அளவுக்கு நான் மன்னிப்பேன் மற்றவர்களை மன்னிக்க வைப்பேன் ஹல்லேலூயா இதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த வசனத்தின்படி எல்லாரையும் மன்னிக்க தொடங்குங்க முதல்ல குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களை மன்னிங்க முதல் அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகட்டும் சொந்த கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள் மருமக்கள் இந்த மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ளேயே முதல்ல மன்னிக்க தொடங்க ஒண்ணு கொண்டு குற்றம் சொல்லி 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 குடும்பமே ஒரு நரக மாதிரி ஆயிட்டு இருக்கு அன்பே அங்க இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமே நிக்காது ஏன்னா எப்போ வார்த்தையில் காயப்படுத்துற வார்த்தை தான் குற்றம் சாட்டுகிற வார்த்தை தான் மாறி மாறி வீசிட்டே இருக்க வால் எடுத்து வீசின மாதிரி தான் வார்த்தை என்பது ஒரு பட்டயம் தானே என்ன இந்த பட்டயத்தை எடுத்து என்ன செய்துட்டே இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே மாறி மாறி வெட்டி கொண்டே இருக்கிறார் ஒண்ணு கொண்டு வெட்டி சாகிறது மாதிரி சங்கடமான நிலைமை எனவே வார்த்தைகளை மாற்றுங்கள் வார்த்தைகள் திருத்தம் வரட்டும் மன்னியுங்கள் உள்ளத்துல மன்னிச்சா வார்த்தையில சீர்திருத்தம் வந்துடும் மன்னிச்சா அப்புறம் எப்படி குற்றம் சாட்டுவோம் குற்றச்சாட்டி பேச மாட்டோம்
எனவே இதை நீங்கள் நன்றாய் கவனிங்க. சபைக்குள்ள அது மாதிரிதான், விசுவாசிகள் விசுவாசிகள் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டே இருக்காதருங்க. குற்றம் சாட்டுறது மட்டுமல்ல, குற்றம் பார்க்காதருங்க. பார்க்க ஆரம்பிச்சாலே அது மோசம். அதான் அடுத்த வசனம் சொல்லுது, உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுட்டு நீ அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? குற்றம் பார்க்காத, உன்கிட்டயும் பெருசா இருக்கும், நீ அந்த பெருசுக்குள்ளோடி நுழைஞ்சி நீ என்ன பண்ற, அடுத்தவன் இருக்க சின்ன குறையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற. ஆண்டவர் இவ்வளவு சின்ன பிள்ளை பாடம் மாதிரி சொல்லி தந்த பிறகு இதை நம்ம கீழ்படியலைன்னா எப்படி நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்? எனவே அந்த குற்றம் சொல்லுதலுக்கே கம்ப்ளீட்டா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. சிலருக்கு இதுவே இதாச்சு, வந்த வீட்டில் வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு இதை தான் ஆரம்பிச்சிடும், அப்படிதானே? ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பா சொல்லி, ஐயா இந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கு ஐயா, வீணா குற்றம் சொல்லி ஆசீர்வாதத்தை கெடுத்துறாங்க ஐயா. ஒரு நாள் சொல்லிட்டீங்கன்னா பிறகு திருந்திடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு ஊரெல்லாம் குற்றம் சொல்லி கடைசியில் நம்ம வீட்டுக்குள்ள ஏறி உட்கார்ந்து ஊரில் இருக்கிற எல்லாரையும் குற்றம் சொல்லி இப்படியே இருக்கிறது? இன்னைக்கு சமுதாயமே கெட்டு போச்சு. ஒருத்தர் ஒரு அன்பே கிடையாது சமுதாயத்தை, ரொம்ப மோசம். நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்ல வெக்கப்படணும், தலை குனியணும். நேசிக்க முடியலையே, அடுத்தவன் மன்னிக்க முடியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் ரொம்ப நம்ம திருந்த வேண்டும், கவனியுங்கள். இன்னொன்று, பேதுரு ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்டார், எத்தனை தடவை மன்னிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு அளவு சொன்னார். வாசிப்போம் மத்தேயு 18:21-22. மத்தேயு 18:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். பேதுரு ஒரு கணக்கு, ஒரு அளவு கொண்டு வந்தார். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமா தொடர்ந்து குற்றம் செஞ்சுட்டே இருக்கிறான், ஒரு நேரம் ரெண்டு நேரம்னா பரவாயில்ல, தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறான், அப்போ நான் 7 தடவை மன்னிக்கட்டுமா அப்படி கேட்டேன். ஏன்னா இயேசுடைய உள்ளம் அவருக்கு தெரியும் பேதுருவுக்கு, அதனால இப்போ 1-2 எல்லாம் கேட்டால் சரி வராது, ஒரு ஐடியா கொஞ்சம் 7 கேட்போம்னு சொல்லிட்டு 7 தடவை மன்னித்தால் போதுமா என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ 7 தடவை மட்டுமல்ல, 70 தடவை நீ என்ன செய்யணும், மன்னிக்கணும். இப்போ இனி நோட்டு போட்டு எழுதி வச்சு 7×70 முதல்ல எத்தனைன்னு கண்டுபிடிச்சி பிறகு எழுதி எழுதி தான் மன்னிக்க வேண்டியிருக்கு. அதோடைய அர்த்தம் என்ன? நீ மன்னித்து கொண்டே இரு. அல்லேலூயா. அவன் குற்றம் செய்துக்கிட்டே இருக்கட்டும், உனக்கு விரோதமா, ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டே இரு, அவனை என்ன செய்துட்டே இரு, மன்னித்து கொண்டே இரு. அல்லேலூயா. அப்ப நானும் உன்னை என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன், மன்னித்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கை வளம் பெறும், உன் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும், வாழ்க்கையில சந்தோஷம், விடுதலை, மேன்மை, உயர்வு இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய மன்னிப்பு கிடைத்தா, நீ மற்றவங்களை மன்னிச்சுட்டே இருந்தா ஆண்டவரும் மன்னிப்பாரு. யார் உன்னை மன்னிக்கணுமோ அவங்கள மன்னிக்கவும் வைப்பாரு. ஹல்லேலூயா. மன்னிக்கிறதுக்கு ஒரு அருமையான பிரமாணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதில் நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன். 3 காரியங்கள். மேன்மை பாராட்டுதலுக்கு ஒரு அளவு பிரமாணம் கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுதலுக்கு ஒரு அளவு பிரமாணம் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி மன்னிக்கிறதுக்கும் ஒரு அளவு பிரமாணம் கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த ஸ்கேலை எல்லாரும் எடுத்து கொஞ்ச நேரம் பயன்படுத்த போகிறோம். முழங்கால் படியிடுவோம். கர்த்தரை மாத்திரம் சிறிது நேரம் நோக்கி பார்க்கும் வேண்டும். வேற எந்த யோசனையும் இருக்கக்கூடாது. அப்படியே கண்களை மூடி அப்பா என்று சொல்லி சிங்காசனத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் நோக்கி பாருங்க. நீங்க வாலிபர்லா இருந்தாலும் பெரியோரா இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த வசனங்கள் உண்டு. உங்க வாழ்க்கைய தேவன் தந்த இந்த அளவு பிரமாணத்தின்படி நீங்கள் சரியாய் வைத்து கொண்டீர்கள் என்றால் தேவ ஆசீர்வாதம் அதிகமாய் உங்க மேல இறங்கும். ஆமேன். ஜோம் பண்ணுங்க. முதலாவது பெருமை, மனமேட்டிமை, இவைகள் ஒரு சின்ன அளவு கூட நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட, க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுவோம், எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு அநேகருக்குள்ளே கட்டுகள் அறுக்கப்பட போகிறது, விடுதலை உண்டாக போகிறது. ஆமேன். உங்களுக்காக ஊழியர்கள் வந்து ஸ்பெஷலாக ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இன்றைக்கு. ஆமேன். முதல்ல கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆயத்தமாவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், அன்று சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா.
Praise God. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு இருதயங்களிலே கட்டுகளை அவிழ்த்து விடுதலை தாரும் ஆண்டவரே. Glory. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. மன மேட்டிமைகள் மாறட்டும். கர்த்தரை குறித்தே அல்லாமல் மேன்மை பாராட்ட வேண்டாம். எந்த காரியத்திலும் எங்களுடைய சுயத்தை நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி, நான் என்று மேன்மை பாராட்டாதபடி ஒவ்வொருவருக்கும் கிருபை ஊற்றும், ஒவ்வொருவருக்கும் கிருபை ஊற்றும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவனே இறங்கும், தேவனே இறங்கும், தேவனே கிருபை செய்யும். க்ளோரி, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட, பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அன்பு கூற முடியாமல் கஷ்டப்படுகிற உள்ளங்கள் இப்பொழுது வாய் விட்டு ஜோம் பண்ணுங்க, மனம் விட்டு ஜோம் பண்ணுங்க. உண்மைதான் ஆண்டவரே, என்னால் நேசிக்க முடியலப்பா, என் சொந்த கணவனை நேசிக்க முடியாமல் நான் கஷ்டப்படுகிறேன், என் புருஷனை நேசிக்க முடியல, என் மனைவியை நேசிக்க முடியல, சொந்த அப்பாவை நேசிக்க முடியல ஆண்டவரே, சொந்த அம்மாவை நேசிக்க முடியல ஆண்டவரே. இது ஒரு பெரிய குறைதான் அப்பா. நீங்க இலவசமா உங்க அன்பை ஊற்றி இருக்கும் பொழுது, சிலுவையிலே அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கும், உங்க சரீரத்தையே கிழிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து அன்பை காட்டி இருக்கும் பொழுது, அப்பா நான் செய்யறது சரியே கிடையாது, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. இந்த நாளிலிருந்து என்னுடைய உள்ளத்திலிருந்து அந்த அன்பு புறப்பட்டு ஆகணும், புறப்பட்டு ஆகணும். என்ன தடை இருக்கிறதோ இப்பொழுது ஆவியானவர் அந்த தடைகளையும் கட்டுகளையும் உடைக்க வேண்டும், உடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ லபாபாபா ஷிபாலபா கரமா. ஓ க்ளோரி. ஆவியானவர் அசைவாட வேண்டும், கட்டுகளையும் தடைகளையும் அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எல்லாரையும் மன்னிப்பேன் ஆண்டவரே. ஒருத்தரை பற்றி என் உள்ளத்திலே குறைவாக எடுத்து வைக்க மாட்டேன். எல்லா மனுஷரும் பலவீனமானவர்கள், எல்லா மனுஷரும் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான். நானும் எவ்வளவோ தவறுகள் செய்கிறேன், என்னிடத்திலும் எவ்வளவோ குறைகள் இருக்கிறது. இதெல்லாம் பொருட்படுத்தாதபடி நீர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறீர். ஆகவே அந்த எண்ணத்தோடு கூட நான் எல்லாருக்கும் மன்னிக்கிறேன், எல்லாருக்கும் மன்னிக்கிறேன். 70 தரமும் மன்னிக்கிறேன். திரும்ப திரும்ப சிலர் உபத்திரவம் படுத்துறாங்க, ரொம்ப டென்ஷன் ஏத்துறாங்க, மன உளைச்சலை கொடுக்கறாங்க. இருந்தாலும் அப்பா நான் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறேன்ப்பா, உங்க முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு மன்னிக்க முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அர்ப்பணித்து ஜெபிக்கிற அநேகம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. இன்றைக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணை அடைத்திருக்கிற கற்கள் பிடுங்கி எறியப்படுகிறது. அது இந்த மன்னியாத கல்லு தான், அன்பு கூறாத இந்த கல்லு தான், பெருமை என்ற இந்த கல்லு தான். இந்த கற்கள் இப்பொழுது எடுத்து எறியப்படும் பொழுது நீ வற்றாத நீரூற்றாய் மாறப்போகிறாய், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் இருக்க போகிறாய். பொருளாதாரம் டவுன் ஆனாலும் வளர்ச்சி அடைந்தாலும் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஹல்லேலூயா. இப்பொழுது ஊழியர்கள் வந்து ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் யார் மேல் கை வைத்து ஜெபிக்கும்படி உங்களை ஏவுதல் கொடுக்கிறாரோ அவர்கள் மேல் கை வச்சு அபிஷேகத்துல நிரம்பி எல்லா கட்டுகளும் அறுபடணும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேகமாய் வாருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெட்கப்பட வேண்டாம். யாருக்கு நேராய் கர்த்தர் நடத்துகிறாரோ தைரியமாய் சொல்லுங்கள். அவருடைய தலையிலே கை வைத்து அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் அவளுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இந்த வேளையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவலோடு கேளுங்கள், ஆவலோடு கேளுங்கள். உங்கள் தவறுகளை அறிக்கை பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரிபாபாபாரபா ஷலபா கபௌரி அந்தலா. இப்பொழுது எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆவியில் நிறைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள், தேவனை துதித்துக் கொண்டிருங்கள். ஆமீன். தேவனை துதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகும். தேவனை துதிக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும், கிருபைகள் இறங்கி வரும், புதிய நன்மைகள் இறங்கி வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ரிபலப ஷலப தரப திரபலப கபலப ஷகலப கபௌரியா ரிகதலரப தரப திரப தரப ஷலப தரப ரிபதலப கபலப தினமதலப கபலப ஷிகலப கபௌரியந்தல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரபலப ஷலப தரப திரபதலப கபலப ஷகலப கபௌரியந்தல. ஹல்லேலூயா. வி பிரைஸ் தி, பிரைஸ் தி, பிரைஸ் தி. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய
கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். விடுவிக்கும் வல்லமை, விடுவிக்கும் வல்லமை, எல்லா கட்டுகளை உடைத்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு விடுதலைக்குள் வரட்டும், விடுதலைக்குள் வரட்டும். எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒரு வளர்ச்சி காணாத வாழ்க்கைகள் இன்று இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருளாதாரத்திலே சிக்குண்டு கிடக்கிறவர்கள் ஆமென், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும், இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும். இனிமேல் வாழ்க்கை முழுவதிலும் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும், இன்றைக்கு விடுதலை உண்டாகட்டும். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பகையினாலே, விரோதங்களினாலே ஆமென், ஒருவருக்கொரு மனத்தாங்கல்களினாலே கட்ட போட்டு போயிருக்கிற அந்த ஆவிக்குரிய ஜீவியம் இன்றைக்கு பிரகாசம் அடையட்டும், இன்றைக்கு பிரகாசம் அடையட்டும். ஒரு புதிய தீபமாக அந்த ஆவிக்குரிய ஜீவியம் கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே, கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. ஓலப கபல தீமன மோஷல பௌரியா ரிகபல பௌ தரப திரபல பஷல பதர பதின பதர பிகபல பஷல பதர ப. ஓ க்ளோரி, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உரபதல பிகபல பஷல பதர ப ரிகதல ரபதர பஷந்தல பகபர பதல பௌரியம் தர பஷல பதர ப ரிபதர பகபல பஷல பதர பதிரபல பஷல பதர ப. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவன் வல்லமையான அபிஷேகம், வல்லமையான அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுவதாக. கர்த்தருடைய வல்லமையான அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமையான அபிஷேகம். கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். ஜீவியத்திலே, உள்ளத்தின் ஆழத்திலே எங்கே கட்டுகள் இருக்கிறதோ, எங்கே சிக்கல்கள் இருக்கிறதோ, ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஜெபிக்க முடியாத கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும், வேதத்தை விரும்பி தியானிக்க முடியாத கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆமீர், எந்த கட்டுகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து துதியுங்கள் அன்பானவர்களே, எல்லாரும் வாய் திறந்து துதியுங்கள். நீங்கள் துதிக்க துதிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் பலமாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதிகள், பலவீனங்கள், சரீரத்தில் உண்டாயிருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் ஒரு இமைப்பொழுதில் அவைகள் மாற்றப்பட்டு போகும். இயேசு அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், வல்லவர், 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 வல்லவர். விடுதலை தருகிற வாழ்வின் விடுதலை நாயகர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் மங்கி போன அனுபவங்கள் மாறட்டும், பிரகாசம் உண்டாகட்டும், பிரகாசம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிரகாசம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும். சாத்தானுடைய கட்டுகள், அன்றைக்கு 18 வருஷமாக சாத்தான் கட்டி வைத்திருந்த கூனியான ஸ்திரீயை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தருடைய வல்லமை இன்றும் ஜீவிக்கிற வல்லமை, இன்றும் ஜீவிக்கிற வல்லமை. கடன் பாரத்தினாலே உன்னை கூனி நடக்க பண்ணுகிற, எல்லா கட்டுகளை அவிழ்க்கிற தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. ஓ க்ளோரி, 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 க்ளோரி டு ஜீசஸ். இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை. பரலோகத்தின் ராஜாவுக்கு மகிமை, விடுதலை நாயகருக்கு மகிமை. சகல விதமான கட்டுகள் ஒவ்வொருவர் வாழ்விலும் எந்த கட்டுகள் இருக்கிறதோ அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஆச்சரியமான விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். Hallelujah, Hallelujah. சாத்தானுடைய கட்டுகள் தெரித்து போகட்டும், சாத்தானுடைய கட்டுகள் தெரித்து போகட்டும். தேவனுடைய வல்லமை அபரிவிதமா இறங்கட்டும், அபரிவிதமா இறங்கட்டும். இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாகிலும் ஆமென், வந்த வண்ணமாய் திரும்பி போக கூடாது. இன்றைக்கு இயேசு சந்தித்து விடும், இயேசுடைய கரம் அவர்கள் மேல் அமரட்டும். இயேசுடைய அற்புத கரம், விடுதலையின் கரம், வெற்றி தருக ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரட்டும். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது விசுவாச சந்ததியாய், இது கிறிஸ்துவின் சந்ததியாய் வல்லமையாய் எழும்பட்டும். அன்பு கூறுகிற சந்ததி, மன்னிக்கிற சந்ததி, ஆமென், தாழ்மையுடன் இயேசுவை மகிமைப்படுத்துகிற சந்ததி, ஆமென், இயேசுவுக்கு மகிமை சேர்க்கிற சந்ததி, இயேசுவுக்காக, இயேசுவுக்காய் வல்லமையான சாட்சிகளாய் விளங்குகிற தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை மாற்றுங்க, ஒவ்வொருவரை மாற்றுங்க, ஒவ்வொருவரை மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் ஆமென், கர்த்தருக்குள் நல்ல பலமாக துதித்துக் கொண்டிருங்கள், விடுதலையாக தேவனை துதித்துக் கொண்டிருங்கள்.
பாம்பில் ஹல்லேலூயா சாதாரணமாக அல்ல நல்ல வல்லமையாய் 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 ஆமென் ஆமென் விரும்பி ஜெபித்தோம் எத்தனையோ நாட்களாய் நடக்காத அந்த விடுதலையின் கிரியை இன்று உன் வாழ்க்கையில் நடக்க கூப்பிடுங்க வாய் திறந்து கூப்பிடுங்க அப்பா என்று கூப்பிடுங்க பரலோக தகப்பனை சிறுபிள்ளை கத்துவது போல கத்துங்க அப்பா நோக்கி பாப்பா அப்பா நோக்கி பார்க்கிறா ஹல்லேலூயா 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 வாலிபர்களே வாலிப பிள்ளைகளே வாயை திறந்து கூப்பிடுங்கம்மா வாயை திறந்து கூப்பிடுங்க உங்க வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்கட்டும் தானியல்களை போல எழும்புங்க எஸ்தர்களை போல எழும்புங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா எஸ் ஓ லார்ட் எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் ஓ ரப்பா பாபா பாரி பாலா பக்கா பாலா பா ஓ க்ளோரி 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 அப்பா கரந்தி உரபலப கபலப ஷலபலபலபலபலபலப ரீதரபதரபி கரபதலப கபரபதரப ஷலதரபதுரி அந்தலப ரிகதலரப ஷலபலபலப கபலபரபலப ஷலபதரப ஹல்லேலூயா ஹல்லேலூயா துக்கத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படட்டும் எல்லா துக்கத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் துக்கத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் வீண் கவலைகள் வருத்தங்கள் ஆமென் மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் பகைகள் விரோதங்கள் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும் விடுதலை உண்டாகட்டும் எஸ் லார்ட் ஹல்லேலூயா 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 தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நீங்க எங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு எங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் வல்லமையான தேவன் பெரிய காரியங்களை செய்யும் பெரிய காரியங்களை செய்யும் அநேகருடைய கண்கள் திறக்கப்படட்டும் பரம தரிசனங்களை காணட்டும் அநேகருடைய கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் அநேகருடைய மனக்கண்கள் திறக்க வல்லமையாய் கிரியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை காணும்படி என் கண்களை திறந்தருளும் மேன்மைகளை காணும்படி என் கண்களை திறந்தருளும் the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, glory, 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 hallelujah, 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 amen, 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 amen. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் தேவ கிருபை இறங்குவதாக தேவ கிருபை இறங்குவதாக தேவ கிருபை இறங்குவதாக வல்லமையான கிரியைகள் வெளிப்படுவதாக தேவனுடைய வல்லமையான கிரியைகள் வெளிப்படுவதாக இயேசுவோ லார்ட் இயேசுவோ லார்ட் ஹல்லேலூயா 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 தேங்க் யூ லார்ட் எல்லாரும் கரங்களை தட்டி சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்துங்கள் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஓ க்ளோரி 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 உரபல பக்கபல வஷல பதரப தீரபல பக்கபல பரிபல வஷல பதரப ரிபதர பிக்கபர பதரப தீரபல வஷல பதரப தீரபல பக்கபல வஷல பதரப ஹalleluya 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 ஆவியின் அபிஷேகத்தை இரட்டிப்பாய் உடைய பிள்ளைகள் மேல் ஊற்று ஆவியின் அபிஷேகத்தை இரட்டிப்பாய் ஊற்று யார் அபிஷேகம் இதுவரை பெற்றுக்கொள்ளவில்லையோ இந்த வேளையில் உடைய அபிஷேகம் அவர்களை நிரப்பட்டும் அபிஷேகம் அவருடைய உள்ளங்களை நிரப்பட்டும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்நிய பாஷையின் வரத்துடன் கூட தேவ பிள்ளைகளை இப்பொழுது நிரப்புவதாக இப்பொழுது நிரப்புவதாக இப்பொழுது நிரப்புவதாக யார் மங்கி போயிருக்கிறார்களோ அவர்களுக்குள் புதிய கிருபை ஊற்றப்படுவதாக புதிய கிருபை ஊற்றப்படுவதாக இயேசுவுக்காக உணர்வடைந்து எழும்பும்படியார் எழுப்புதலின் அக்கினியினால் ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்பும் கர்த்தாவே தேங்க்யூ லார்ட் ஹல்லேலூயா 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 Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Praise the Lord. நான் ஜெபித்து முடிக்கிறதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் ரெண்டு கைகளை நெஞ்சிலே வைத்து அப்பாவை நோக்கி பார்த்து அமைதியோடு பேசுங்கள். இயேசுவே, என்னாலும் தாழ்மையுடன் நடந்து கொள்வேன். என் வார்த்தையிலும் என் சிந்தையிலும் தாழ்மையோடு நடப்பேன். அந்த கிருபை இன்னும் எனக்கு ஊற்றுங்க. எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவேன். எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவேன். சத்துருக்களையும் சிநேகிப்பேன். எரிச்சல் ஊட்டுகிறவர்களையும் சிநேகிப்பேன். அது அவர்களுடைய பலவீனம், அது அவர்களுடைய குறைபாடு என்று
நான் ஒரு மேலான எண்ணத்தோடு அவர்களையும் நேசிப்பேன், எல்லாரையும் மன்னிப்பேன். இப்பொழுதே மன்னித்து விட்டேன், இன்னும் மன்னிப்பேன், எப்பொழுதும் மன்னிப்பேன், எத்தனை தடவும் மன்னிப்பேன். எனக்கு விரோதமாக எந்த தீமை செய்தாலும் செய்து கொண்டிருக்கும் பொழுதே நான் அவர்களை மன்னிப்பேன். அறியாமையினால் அப்படி செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய சுபாவ குறைபாடுகளினால் அவர்கள் அப்படி நடந்து கொள்ளுகிறார்கள். எனக்கோ நல்ல சுபாவத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், நான் எல்லாரையும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை எனக்கு அதிகமாய் தாங்கப்பா. இந்த மனப்பக்குவத்தோடு நான் வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் பிரகாசிக்க எனக்கு உதவி செய்யப்பா. ஆமென். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தை தேடி வந்தோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, உங்கள் அன்பு, உங்கள் மன்னிப்பு, நீங்கள் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற உங்களுடைய ஆச்சரியமான கிரியை, இதையெல்லாம் நாங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் பாதங்களை முத்தம் பண்ணுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஏன் மற்றவர்களிடத்தில் பகையாக இருக்க வேண்டும்? நிச்சயமாக உங்கள் அன்பு ருசித்த நாங்கள் யார்கிட்டையும் பகை வச்சிருக்கவே முடியாது. தவறுதலாக அறியாமைனால் அப்படி செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் எல்லாரையும் எப்பொழுதும் நேசிக்க தீர்மானம் எடுத்து விட்டோம், அதை செயல்படுத்துவோம். எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாரையும் எப்பொழுதும் மன்னிப்பதாக தீர்மானம் செய்து விட்டோம், அதையும் நாங்கள் எப்பொழுதும் செயல்படுத்துவோம். கிருபை மட்டும் தாங்கப்பா, அந்த நினைவூட்டுதலை அதிகமாய் தாங்கப்பா. நிச்சயமாக நாங்கள் அனைவரும் கிறிஸ்து விரும்புகிற கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழும்படி எங்கள் அனைவருக்கும் கிருபை தாரும் என்று கெஞ்சுகின்றோம். இந்த அளவு பிரமாணங்கள் எங்கள் வாழ்க்கையில் சரியாக இருக்கட்டும். ஆண்டவரே, செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு அளவு பிரமாணங்களையும் நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா அளவும் கரெக்டாக இருக்கும்படி, அதை உங்களுடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கும்படி, எங்களை நாங்கள் வாழும்படி எங்களுக்கு நீர் கிருபை செய்தரலும். எல்லாவற்றையும் உங்கள் நல்ல கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சின்ன சின்ன தடை கற்களால் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு நின்றது ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு அந்த கற்கள் பொறுக்கி எறியப்பட்டிருக்கிறது. அந்த விடுதலை, அந்த ஆசீர்வாதம் ஆரம்பித்து விட்டது என்று நாங்கள் முழுமையும் விசுவாசிக்கிறோம். இயேசு அந்த கிரியை செய்து விட்டீர். இயேசு கட்டுகளை உடைத்திருக்கிறீர். இயேசு தடைக்கற்களை எடுத்து போட்டிருக்கிறீர். இனி இவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களாக, வற்றாத நீரூற்றுகளாக இருக்க போகின்றார்கள். ஆமேன். அப்படியே இவர்களை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமது வல்லமையுள்ள நல்ல கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.